கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இக்கட்டான சூழ்நிலையில் ஆர்சிபி இருக்காங்கன்னு சொன்னோம். முழு பலத்தையும் உபயோகிக்க வேண்டிய டைமில் இருக்காங்க. என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், ஏன் இந்த டீம் இப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மேட்ச் முன்னாடி ஃபேன்ஸ் கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா ப்ரோ பிளே ஆஃப் ஈஸியாக ரீச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இப்போது கொஞ்சம் அவங்களே மனசை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அந்த மாதிரி தான் சோசியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது வந்துட்டு அவங்களுடைய மனநிலை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபுல் பவர் டீமை அவங்க கொண்டு வரல அப்படிங்கிறத சொல்லி ஆகணுங்க. ஸோ என்னதான் டேவிட் வில்லி நல்லா அக்யூரசி வச்சிருக்காரு, தொடர்ந்து சூப்பராக போட்டுட்டு இருக்காரு அப்படின்னாலும், நீங்கள் ஒரு ஏழு மேட்ச்சில் அஞ்சு இல்லை ஆறு ஜெயிச்சிருக்கிறீங்க, மீதி இருக்கிற ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சாலே போதும் குவாலிஃபை அப்படிங்கிறப்போ நீங்கள் வில்லி மற்ற பவுலர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் இருக்கிறது க்ரூசியலான கட்டம், தொடர்ந்து ஒரு நாலு மேட்ச்சில் அஞ்சு மேட்ச் வின் பண்ணால் தான் ஒரு ஹோப் அப்படிங்கும் போது உங்கள் டீமோட முழு பலத்தை வந்துட்டு பிரயோகிச்சாகணும் அப்படிங்கிறதா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ ஹேஸ்லூட் ஃபிட்டாக இருக்காரு, பட் இருந்தாலும் ஸ்லாட்டில் இடம் கிடைக்கல அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அடுத்த மேட்சாவது இதை மாற்றுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. மெயின் மிடில் ஆர்டர் பேட்டிங் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஹேஸ்லூட் ஒன்டே ஆகணும் அப்படிங்கிறதான் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். நேற்று மேட்சில் கூட இருந்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல ஒரு ஹோப் பார்த்துருக்கலாம். இனிஷியல் விக்கெட் விழுந்துருந்துச்சு அப்படின்னா கூட கேகேஆருடைய பேட்டிங் அப்படிங்கிறது ஒரு 160-70 மேக்ஸிமம் 80 வரைக்கும் சுருட்டி இருக்கலாம். அது வந்துட்டு கெட்டபிளான ஒரு டார்கெட் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசி வரைக்கும் கொண்டு போய் இது பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் யூனிட்டை நம்ம குறை சொல்லி ஆகணும். ஃபீல்டிங் அதுக்கு மேலே இருக்குங்க. விராட் கோலி காண்டாயிட்டர் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அவர் சொன்ன விஷயம், நாங்கள் குட்டாக பண்ணல ஃபீல்டிங்கில், அதுதான் மெயின் ரீசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கோவத்தை முகத்தில் காட்டல அப்படின்னாலும் தெளிவாக தெரியுது அவர் ரொம்ப சேடாக இருந்தாலே அதிகமாக டிப்ரெஷனில் இருக்காரு அப்படிங்கிறது தெரியும். 2016 ஃபைனலில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேஸை பார்க்குறோம். அவர் கேப்டன்சியில் பேக் டு பேக் வின் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மேட்சும் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்சை ஃபீல்டிங்னால சுதப்பி கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை மிடில் ஆர்டர் பேட்டிங். நான் வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கேன், என்னோட வீடியோஸ் எல்லாமே எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஆர்சிபியோட ஸ்குவாடு வந்து அடுத்த செகண்டே சொன்ன விஷயம், இந்த வருஷமும் மிடில் ஆர்டர் அடி வாங்கும் அப்படிங்கிறதான். அப்போ கூட ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். யார் மேலன்னு கேட்குறீங்களா, எஸ் ரஜத் பட்டிதர் இருக்கிற வரைக்கும் ஹோப் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு இன்ஜுரி, அவர் வந்துட்டு அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் அப்படிங்கிறவங்க சொல்லும் போதே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொன்னோம். பிகாஸ் என்ன தான் அனுஜ் ராவத், பிரபு தேசாய், லோம்ரோர் அப்படின்னு வச்சிருந்தாலும் மிடில் ஆர்டரில் இவங்க யாருமே சூட் ஆக மாட்டாருங்க. தினேஷ் கார்த்திகை மட்டும்தான் நம்பியிருந்தோம், அவருடைய புவரான ஃபார்மும் கண்டினியூ ஆகுது. ஸோ அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்தில் வந்து பார்க்குறாரு, ஆறில் வந்து பார்க்குறாரு, அவருக்கான ஸ்லாட்டு அப்படிங்கிறதும் சரியாக அமையல. இப்போ இருக்கிற ஒரே வழி என்ன தெரியுமா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக மாற்றி ஆகணும். என்ன தான் சொல்லுங்கள், விராட் கோலி பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் ஆடுவார், ஒன் டவுனில் செம்மையான பொசிஷன், அதனால் வந்துட்டு லைஃப்பில் அவருக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொன்னால் ஒன் டவுன் தான். ஸோ சுரேஷ் ரைனா அண்ட் விராட் கோலி தான் அந்த ஒன் டவுனை செம்மையாக பயன்படுத்தின பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் விராட் கோலி வழக்கம் போல் ஒன் டவுன்லேயே வரட்டும், நீங்கள் யங்ஸ்டர்ஸை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்கள டாப் ஆர்டரில் அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சபாசகம் அதை மேட்ச் மேலே மேட்ச் வந்துட்டு மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவர் ஜொலிக்கிறதா தெரியல. ஸோ ஃபைனலாக ஒரு பவர் பிளேவை அவங்க வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி டாப் ஆர்டர்லையாவது அனுப்பிச்சு விடுங்க. ஓப்பனிங் ஃபேஃப் அண்ட் சபாசகம் அதை போட்டுட்டு ஒன் டவுனில் விராட் கோலி போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் லோம்ரோர் மற்ற பேட்ஸ்மேன்ஸ்லாம் வரும்போது மிடில் ஆர்டர் ஓரளவுக்கு செட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி பவுலிங்கை தயவு செஞ்சு பார்த்தீங்க. டேவிட் வில்லி நல்ல பவுலர், நல்ல அக்யூரசி போடுறாரு, அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது டீமோட முழு பலத்தை பிரயோகிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறதுனால ஹேஸ்லூட் உள்ளே வந்தே ஆகணும் அப்படிங்கிறது ஆர்சிபி ஃபேன்ஸுடைய எண்ணமாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த தோல்வி எப்படி பார்க்குறீங்க, பிளே ஆஃப் கனவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.